நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவில் பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் எப்படி மாசுபடுத்திருக்காங்க, அதுவும் பொதுவாக இந்த மதுப்பிரியர்களுடைய அந்த தாக்கங்கள் இந்த நீர்நிலைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். இதில் வந்து இரண்டு இடங்களில் எடுக்கப்பட்ட காணொலிகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வந்து அந்த காணொலியை பாருங்கள். இந்த நீர்நிலைகளை மது பாட்டுகள்னாலும் பிளாஸ்டிக் பொருள்னாலும் மாசுபடுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இந்த குளம் இவ்வளோ ஒரு பால் போன்ற தண்ணீராக வந்து குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்குது. அப்படிப்பட்ட தண்ணியில் வந்து இந்த பிளாஸ்டிக் கழிவுகளையும் மதுபான பாட்டில்களையும் குடிச்சிட்டு சமூக விரோதிகள் வந்து இந்த மாதிரி ஒரு செயலில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. உள்ள குளத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய பாருங்கள், நிறைய இது மாதிரி நிறைய மதுபான பாட்டில்கள் கிடக்கு. சரிங்களா, பாட்டில்கள் மதுபான பாட்டில்கள் இருக்குது. அது மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த மாதிரிலாம் நிறைய வந்து பிடிச்சிட்டு வந்து இதில் போட்டிருக்காங்க. சில சமயத்தில் உள்ள உடச்சும் போட்டிருக்காங்க. ஸோ நீர்நிலைகளை வந்து மாசுபடுத்துறதை வந்து தயவு செய்து இந்த மாதிரி செயல்களை வந்து யாருமே செய்யாதீங்க. இந்த நீர்நிலைகளையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதே நம்ம ஒவ்வொருடைய கடமையாகும். இந்த காணொலி ராமநாதபுரம் மாவட்டம் கிளியூர் பக்கத்தில் வந்து படமாக்கப்பட்டதுங்க. அதே சமயத்தில் நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளிலையுமே வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உடனே அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. பொதுவாக வயல்வெளிகளுடைய அருகாமையில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நடக்கிறத நம்ம எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்து பசுமையான வயல்வெளிங்க. இந்த வயல்வெளி பக்கத்தில் ஒரு சின்ன குளம், அந்த குளத்துக்கிற பக்கத்தில் பனை விதைகளை நடவு செய்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அங்கே பார்க்கும்போது ஒரு பேரதிர்ச்சியை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துச்சு. பனை விதைகளை நம்ம நட்டு முடித்ததுக்கப்புறமா அந்த அதிர்ச்சிக்குள்ளான விஷயங்களை நம்ம கையில் எடுத்தோம். அழிந்து வரக்கூடிய இந்த பனைமுறைகளை வந்து நம்ம எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இப்போ பனை விதைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம நடவு செஞ்சுக்கிட்டே வர்றோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான விழிப்புணர்வுகளையும் மக்களிடையே தொடர்ந்து நம்ம ஏற்படுத்திக்கிட்டே வர்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இந்த குளத்துக்கரை பக்கமாக ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய சம்பவத்தையும் நம்ம பார்க்க முடிஞ்சு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். அனைத்து மக்களுக்கும் ஒரு அன்பான கோரிக்கை. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில ஆண்டுகளாக தான் நம்ம ஏரியாக்கள்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு. பல வேண்டுதல்களை வந்து செஞ்சுருப்போம். இது போக இந்த மழைக்காக வேண்டி பல பேர் சமூக ஆர்வலர்கள் வந்து மரக்கன்றுகளையும் அதை சுற்றுச்சூழலை வந்து தகுந்த முறையில் பராமரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு மரக்கன்றுகள் பனை விதைகள் இதெல்லாம் வந்து விதைச்சிட்டு வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வரக்கூடிய இதுகளில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குளக்கரையினுடைய ஓரமாக நின்றுட்டுருக்கோம். இங்கே எதுக்காக நம்ம இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த குளக்கரையினுடைய ஓரமாக மது பிரியர்கள் வந்து என்ன செய்யறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே இங்கே வந்து ரொம்ப அப்படி பால் போன்ற வெண்மையான இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் வந்து மழை நீர் வந்து இங்கே சேமிக்கப்பா இருக்கு. ஒன்று ரெண்டு இல்லைங்க, ஒன்று ரெண்டு கிடையாது. பாட்டிலெலாம் கையில் எடுக்க முடியாது. பாட்டில் கூட ஏதாவது ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள் பூராமே உள்ளே உடைச்சிருக்கு. இந்த மாதிரி இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த மாதிரி உடைச்சி ஆள்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையும், ரெண்டாவது கால்நடைகள் ஏதாவது மேய்ச்சலுக்காக இந்த செயலில் விட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்குது. இது இங்கே மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே இந்த மதுப்பிரியர்களுடைய அட்டகாசம் வந்து தாங்க முடியல. பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து செஞ்சுட்டே வர்றாங்க. ஸோ அது மக்களுக்கான ஒரு பாதிப்புகளாக இருக்கும், கால்நடைக்கான ஒரு பாதிப்பாக இருக்கும், நீர்நிலைகளை வந்து மாசுபடும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் இல்லாமல் செயல்பட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லையோ உள்ள வீடுகள்லையோ போய் நீங்கள் தாராளமாக உங்களை நாங்கள் வந்து யாருமே கேட்க முடியாது. அதே சூழ்நிலையில் பொது இடங்கள்லையும் மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த நீர்நிலைகள்லையும் நீங்கள் வந்து அசுத்தப்படுத்துகிறதும் மாசுபடுத்துகிறதும் மிகப்பெரிய ஒரு தவறாக வந்து நாங்கள் நினைக்கிறோம். அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் நீங்கள் போட்டு கூட போயிருக்கலாம். அவங்களுடைய வீரியத்தை வந்து எதில் காட்டுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வளோ பெரிய பாட்டில்கள் வந்து உடச்சி போட்டுறீங்க அப்படின்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளிகள் இங்கே இருக்குது. நெல் விதைச்சிருக்கோம், நெல் விதைச்ச வயல்வெளிகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் தான். பாட்டில் ப்ளஸ் வந்து அந்த குடிச்சிட்டு போட்ட கிராஸு எல்லாமே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாட்டில் இந்த சைடுகளில் பார்த்தீங்க ஃபுல்லாகவே அந்த வயல் பூராமே நிறைஞ்சிருக்கு.
அட்டகாசம் தண்ணீரை குடிச்சிட்டு அந்த பாட்டில் வாங்கி குடிச்ச அந்த பாட்டிலு ப்ளஸ் வந்து கிளாஸ் டம்ளரு அவங்க அந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் சாப்பிட்ருக்காங்க, அது போக பிரியாணி ஐட்டம்லாம் சாப்பிட்ருக்காங்க. எல்லாமே இந்த வயல்வெளியில் வந்து மாசுபடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான் சுத்தம் பண்ண முடியும். இப்போ நாங்கள் யதார்த்தமாக வந்ததுனால கையுறைகள் வந்து எதுவுமே இல்லை, நல்லா முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். ஃபுல்லாகவே பண்ண முடியாதுன்னா மண்ணில் வந்து நிறைய புதஞ்சிருக்கு அப்படிங்கிற போது அதை நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறது வந்து சாத்தியப்பாடு இல்லாத ஒன்றாக தான் இருக்குது. ஃபுல்லாக இந்த இடங்கள் பூரா உடஞ்சி தூள் தூளாக சல்லி சல்லியாக கிடக்கு. செய்து மாற்றிக்குங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு காணொலியை வந்து நம்ம போட முடியாத அளவுக்கு சிறந்த ஒரு சமுதாயத்தில் வந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் வச்சோம் அப்படின்னாலும் மறுபடியும் இது வந்து மாசடையக்கூடியதாக தான் இருக்கும். அதனால் பைக்கில் எடுத்துகிட்டு போய் உள்ளே ஊருக்குள்ளே வந்து குப்பை தட்டி இருக்குது, அங்கே கொண்டே வச்சிடலாம்.